ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிற எல்லா வீட்டு பேரண்ட்ஸுங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஐயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கற்பூரவல்லின்னு சொல்லக்கூடிய ஓமவள்ளி இலையோடைய பயன்கள் என்னென்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதோட என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருந்த இந்த ரெமெடி பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் கற்பூரவள்ளி இலை. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நான் இந்த காம்பு பகுதியை மட்டும் போட்டு அப்படியே நட்டு வச்சேங்க. நல்லாவே வளர்ந்துடுச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. குழந்தைங்க 6 வயசுக்கு மேலே ஆகிற வரைக்கும் இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிறந்ததுலேருந்து நான் இதை தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி படர்ந்து வளர்ந்த உடனே இந்த பெரிய பெரிய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சளி, காய்ச்சல், இருமல் இது வரதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு உடல் சோர்வாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறச்ச வந்து நம்ம இதை 3 இலையாவோ இல்லை 4 இலையாவோ காய்ச்சி வேக வச்சு காய்ச்சி கூட நம்ம குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்டு வரலாம். இதில் இலைகளில் பிரித்தாலே வந்து அது தன்னால் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். அப்படி காம்போட நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதுவே வளர்ந்துடுங்க. இதை ஒரு சின்ன மகளை போட்டு வளர்த்தாலும் சீக்கிரமாகவே வளர்ந்துடும். குழந்தைங்களுக்கு வறட்டு இருமல், மார்பு சளி அந்த மாதிரிலாம் இருக்கிறச்ச நம்ம இது செஞ்சு கொடுத்தோன்னா, இதோடய ரெசிபியும் தெரிஞ்சுட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது மோஷன் வழியாவோ இல்லை வாமிட் வழியாவோ சீக்கிரமாக வெளில வந்துடும். ஸோ ரொம்ப மருத்துவ குணம் இருக்கிற இந்த ரெசிபியை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் என்னோடய சின்ன குழந்தைங்களுக்கு நான் இப்படி தாங்க செய்வேன். ஸோ அந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக இன்றைக்கி போட்டிருக்கேன். நான் இந்த அளவுக்கு இலைகள் எடுத்திருக்கேன், 7 இலைகள் எடுத்திருக்கீங்க. சின்ன இலைகளாக இருக்கிறதுனால 7 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 4-5 எடுத்தாலே போதும். ஸோ இது கொஞ்சம் அழுக்காக இருக்கு, நான் இதை வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உரல் இடிக்கல் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண இந்த இலைகளை நான் அதில் சேர்த்துட்றேங்க. ஒரு 5-6 மிளகும் கல் உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு ஒரு கல் உப்பும் போட்டுடலாங்க. இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா இடிச்சிடலாம். அதில் சாறு நல்லா வெளியேற அளவுக்கு நம்ம நல்லா நசுக்கிடணுங்க. ஸோ மிக்சியில் போட்டால் நம்மளுக்கு அரைச்சா எந்த அளவுக்கு சாறு வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா சாறு வர அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சிடலாம். வெளியில் வந்த இந்த சாறை வந்து நம்ம ஒரு வடிகட்டில் வச்சு வடிகட்டி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. 5 வயசுக்குள்ளே, அதாவது 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் மிளகு கம்மியாக போட்டு கூட நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே மருத்துவ குணம் உள்ள இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்பு சளியை மட்டும் இல்லைங்க, இது புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நுரையீரலில் நச்சு சேர்ந்துடும். அந்த மாதிரி சேர்ந்து இருந்ததுன்னா இது நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்டு வந்தால் சீக்கிரமாகவே சரியாயிடும். கண்டிப்பாக இது ஒரு பெரும் அருமருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செடியை நீங்களும் வளங்க, அதோட பயனை அனுபவிங்க. அன்டில் தென், பை பை.